சென்னையில் படித்து வரும் கல்லூரி மாணவர்கள் இருவர் தங்களின் கனவு பைக்கை வாங்க வைத்திருந்த பணத்தை பறித்து சென்ற கும்பல் சிக்கியுள்ளது. நோட்டமிட்டு வழிப்பறியில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டவர்கள் சிக்கியது எப்படி? நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்தவர் 21 வயது முகமது நபின் மண்ணடியில் தங்கி பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 3 ஆண்டு படித்து வருகிறார். இவரது நண்பர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 20 வயது ஜாஃபிர் அலி. இருவரும் சென்னை திருவல்லிக்கேணியில் இருசக்கரம் வாகனம் வாங்குவதற்காக 150,000 ரூபாய் பணத்தை வைத்திருந்துள்ளனர். சென்னை மண்ணடி ராமசாமி தெருவில் ஜாஃபிர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து பணப்பையை எடுத்து முகமது நபீலிடம் கொடுத்துள்ளார். முகமது நபீல் பணப்பையை எடுத்து பாக்கெட்டில் வைக்க முற்பட்ட போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் பணப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடியுள்ளார். இதையடுத்து முகமது நபீல் மற்றும் ஜாஃபர் அலி இருவரும் அவரை துரத்திச் சென்று பிடிக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடி மாயமாகியுள்ளார். இதனை அடுத்து நண்பர்கள் இருவரும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தின் அருகே இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து குற்றவாளியை அடையாளம் கண்டு அவரை பிடித்தனர். அந்த நபர் சென்னை கொடுங்கியூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த 32 வயது தீபன்குமார் என்பதும் ஆட்டோ ஓட்டுநரான இந்த நபர் மீது கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு நிலுவையில் உள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழிப்பறி சம்பவத்தில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என விசாரித்தனர். அதில் சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த துணி வியாபாரி ராகேஷ் என்கிற ஐயப்பனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே கொடுங்கையூர், புளியந்தோப்பு, காரமடை, ஓட்டேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இவர்களுடன் சேர்ந்து செந்தில், நவீன் உள்ளிட்ட 5 பேர் திட்டம் தீட்டி கல்லூரி மாணவர்கள் பைக் வாங்க வைத்திருந்த பணத்தை வழிப்பறி செய்துள்ளனர். தொடர்ந்து தீபன்குமார், ராகேஷ் ஆகிய இருவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள 3 தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.